காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் போகிறோம். அங்கே போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அதை அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நான் போட்டிருக்கிறது இந்த அவுட்ஃபிட். இது ஸோ இது மாதிரி தான் ரெடியாக இருக்கேன். இது ஸோ இப்போ நான் போகிறது எல்லாமே நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருக்கோம், என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கேன். ஸோ இப்போ அங்கே போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அப்படி எப்படி நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஸோ கார்லலாம் போகல, போகிற மாதிரி ஐடியா தான் நான் சொல்கிறேன். பஸ்ஸில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அங்கே போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். ஹாய் ஹாய் கால விட்டு ஹாய், இப்போ வந்து நாங்கள் எங்களோட ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களோட ஊர் இது தான். இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து ஈஸ்வரன் கோவில் இருக்கும். ஸோ அந்த கோவில் தான் இது. இருட்டில் எதுவும் தெரியல. ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும், நைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் ஷூட் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்ததுனால. ஸோ அதனால் மறுநாள் காலையில் தான் நாங்கள் அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஆற்றெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். அது மட்டும் கொஞ்சம் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்கள் போனோம், திரும்பவும் போனோம். ரொம்ப வெயிலாக இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்து அட்டன் பண்ணலான்னு வந்தோம். ஸோ என்னோட மாமா பொண்ணு வந்து எலெக்ஷனில் நின்று வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்தோம். அவங்களோட பேர் வந்து மிஸ்ஸஸ் மேத்தா ஞானவேல் அவர்கள். ஸோ அவங்களோட பிக்சர் நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணுறேன். இவங்க தான் அவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதியான டைமுன்றதுனால ரொம்ப வெயிலாக இருந்ததுனால ஈவினிங் திரும்பவும் வந்தோம் நாங்கள் இந்த ஆற்றுக்கு பார்க்குறதுக்காக. நல்லா இருந்துச்சு. அது வந்து அப்படி இப்படி பார்த்துட்டே வாங்க. கொஞ்சமாக இருக்குது தண்ணி, இன்னும் நிறைய நல்லா வரும். அந்த இடம்லாம் இப்போ கேஷ் பண்ண முடியாது. Thank you.
நாங்கள் இங்கே இந்த இதுலேருந்து நாங்கள் நடந்து வந்திருக்கோம். அந்த ரோட்லேருந்து இப்படி வந்திருக்கோம், இது வழியாக வந்திருக்கோம். அப்படியே இப்போ இந்த இதுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5:30 இருக்கும் டைமு. 5:30 இல்லைன்னா ஒரு 6:00 ஆக போகுது. ஸோ ஈவினிங்கில் நல்லாயிருக்கும், ஈவினிங்கில் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது வியூவு. ஸ்கை கிளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் போயிட்டுருக்காங்க, நான் பின்னாடி போகிறேன். செம்ம ஜாலியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆறு பாருங்க. இது வந்து செய்யாறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஆனால் தண்ணி நிறைய வர டைம்னா இது உள்ளே நம்ம வரவே முடியாது. இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்கும்போது தான் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ தண்ணி நிறையா இருந்தால் நம்ம வர முடியாது, ஸ்பீடாக போகும். அதனால் அது வந்து கொஞ்சம் ஆபத்து தான். அதனால் இப்படி போனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆத்துல ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. அங்கே தான் இந்த மாதிரி இருக்குது. சார் போட முடியாது, செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி அங்கே யாரும் குளிச்சுட்டுலாம் போகிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்தால், ஊருக்குலாம் வந்தால் இந்த மாதிரி ஆறுலாம் இருந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். வந்து பீச் மாதிரியே இருக்குது போகிறதுக்கு. எப்படி இருக்குது பீச் மாதிரி இருக்கா? பீச் மாதிரி இருக்கா பாக்கிறதுக்கு? பீச் கூட நல்லா இருக்கா? அந்த பனி பார்க்கலாம், கை கட்டு.
ஹாய் சொல்றா அங்கே அவ்வளோதான் வா போது வந்துரு